ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிச்சன். போன வீடியோவில் வந்து நான் மீன்குளம் மசாலா பற்றி போட்டேன்னு சொல்லியிருந்தேன். வத்தல் வந்து ஒரு 300 கிராம் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த வத்தலை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துப்போம். இதுக்கு தேவையான அளவு மல்லி வந்து 1/2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா வாசம் வர நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். வந்து நல்லா வறுத்து எல்லாம் போட்டால் தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் இது நல்லா வறுபட்டதும் அந்த நம்ம வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வத்தல் மேலே வந்து அப்படியே நல்லா கொட்டி விட்டுருவோம். ஏற்கனவே வந்து வத்தல் வந்து வெயிலில் தான் காய வச்சு எடுத்திருக்கோம். நம்ம கடாய் வந்து அடுப்பு வச்சுருக்கும் போது மிதமான தீயிலே எரிஞ்சிட்ருக்கட்டும். அப்புறம் வந்து 125 கிராம் சோம்பு எடுத்திருக்கேன். இந்த சோம்பையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துப்போம். அப்புறம் வந்து லைட்டாக வறுபட்டாலே போதும். அப்புறம் கொஞ்சம் மிளகு 15 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து அந்த கடாயில் போட்டு அப்படியே நல்லா வறுத்து எடுத்துப்போம். இது வந்து நம்ம எல்லாமே பொருட்களையும் நல்லா வறுத்து எடுக்கும்போது குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மிளகு வந்து நல்லா, அதாவது ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. அது பாருங்கள், அந்த வறுபடும் போதே பாருங்கள் அப்படியே உருண்டு உருண்டு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் அந்த வறுபட்டவுடனே. அப்புறம் வந்து மஞ்சள் வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் நம்ம வறுக்க தேவையில்லை, நம்ம அந்த மசாலா கூட போட்டு வச்சிடலாம். வந்து கடுகு வந்து 50 கிராம் கடுகு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். லைட்டாக வறுபட்டாலே போதும். அதையும் எடுத்து வத்தல் கூட போட்டுடலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் வாசனை வறுவரை வறுத்தா போதும். இந்த கடலைப்பருப்பு வந்து இந்த குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அதையும் அந்த வறுத்த இதில் போட்டுடலாம். அப்புறம் வந்து அரிசி வந்து ஒரு 25 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா, அதை வந்து நல்லா பொரி மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம். வந்து இந்த குண்டு அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி தான் நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதை வந்து அந்த அரிசி வறுக்கும்போது பாருங்கள் நல்லா பொறு பொறுன்னு சொல்லிட்டு அழகாக பொரி மாதிரி வந்துடும். அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துப்போம். இந்த ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த அரிசியும் வறுத்து அதில் கொட்டி வச்சுருவோம். அந்த சூடாக இருக்கும்போதே அந்த வத்தல்லாம் நல்லா சூடாகவே இருக்கும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து வெந்தயம் ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் வாசனை வர வர நல்லா வறுத்து எடுத்துப்போம். நம்ம வந்து அந்த அடுப்பு வந்து மிதமான தீயில் இருக்கும்போதே வந்து தீஞ்சிலாம் போகாது, நல்லா வாசனை வர வர வறுத்தா சூப்பராக இருக்கும். அதையும் நம்ம அந்த மிக்சரில் போட்டுடலாம். ஜீரகம் ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். அப்புறம் அது வறுபட்டதும் நம்ம வந்து கொட்டி வச்சுருக்கேன் மிக்சரில், இதையும் கொட்டி விட்டுருவோம். அப்புறம் வந்து காயம் எடுத்திருக்கேன். காயம் வந்து ஒரு 15 கிராம் காயம் எடுத்திருக்கேன். இந்த காயம் வந்து நல்லா பால் காயின்னு சொல்லுவாங்க இந்த காயம் வந்து. அதையும் நம்ம வறுக்கும்போது பாருங்கள் நல்லா நல்லா பொறு பொறுன்னு சொல்லி வறுக்கிற லெவலுக்கு வறுத்து எடுத்துப்போம். அப்புறம் வந்து நான் வந்து இது வந்து 1/2 கிலோ மல்லிக்கு தான் நான் இந்த கணக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இதே கணக்கு வச்சு நீங்கள் 1 கிலோ மல்லி வத்தல், 1 கிலோ மல்லிக்கு 600 கிராம் வத்தல் போடலாம். அதாவது இந்த காஞ்ச மிளகா வந்து சிலவங்க வந்து நல்லா காரம் சேர்ப்பாங்க, காரசாரமாக இருக்கிறவங்க வந்து. இப்போ இந்த 1/2 கிலோ மல்லிக்கு 300 கிராம் வத்தல் கரெக்டான அளவு, காரம் வந்து கம்மியாக சேர்க்குறவங்க இந்த வத்தல் அளவையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கலாம், காஞ்ச கருவேப்பிலை எடுக்கலன்னா பச்சை கருவேப்பிலை கூட கிடச்சா கடையில் போட்டு வருங்க. கடையில் போட்டு வறுக்கும்போதே பாருங்கள் நல்லா அதுவும் வறுபட்டுரும். அப்புறம் நம்ம வத்தல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதில் போட்டுடலாம். இந்த வந்து எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்து நம்ம மசாலா அரைக்கும் போது இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு கடையில் கொண்டு தான் கொடுக்கணும். இது அரைக்கும் போது பாருங்கள் நம்ம மசாலா வந்து அப்படி ஒரு தனி ஒரு வாசனையாகவும் இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கி பொருட்களை வந்து நல்லா சுத்தப்படுத்தி நம்ம இப்படி வறுத்து எடுத்துகிட்டு போனோம்னா அந்த ஒரு குழம்பு வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு போனால் அந்த மசாலா வந்து சூடாக இருக்கும். ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.